அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஃபா சமையல். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரொம்பவே டேஸ்டான வித்தியாசமான மைதா மாவு உருளைக்கிழங்கு முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். மைதா மாவு 1/2 கிலோ, உருளைக்கிழங்கு 200 கிராம், தேவையான அளவு உப்பு, நெய் 2 டேபிள்ஸ்பூன், 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த தட்டு மேலே விரிச்சு வச்சுக்கலாம். மைதா மாவு எல்லாத்தையும் உள்ள தட்டிட்டு மூடி போட்டு மூடி 20 நிமிஷம் வேக வச்சிடலாம். இன்னொரு அடுப்புல குக்கரை வச்சுட்டு அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் குக்கரை மூடிட்டு விசில் போட்டு 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு நம்ம வச்சிருக்க எள்ள உள்ள சேர்த்துட்டு லேசா வறுத்து எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு, மைதா நல்லா சூடாகி வெந்திருக்கும். இப்போ இட்லி சட்டியை ஓபன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு, இதையும் நல்லா ஆற வச்சிடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க ஒரு மிக்சி ஜாரில் மாத்திட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். துண்டு எதுவும் இல்லாம நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. வேக வச்சு வச்சிருக்க மைதா மாவை சல்லடையில கொஞ்சம் கொஞ்சமா சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துட்டு கடைசி வர கட்டிகளை எடுத்துடலாம். இந்த மாவோட தேவையான அளவு உப்பு, நாம வறுத்து வச்சிருக்க எல்லையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு பேஸ்டையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில நெய்யை சூடு பண்ணிக்கோங்க. சூடான நெய்யை இந்த மாவு மேல ஊத்தி விட்டுறலாம். நெய் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மொத்தமா எல்லா தண்ணியும் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாவும் இல்லாம லூசாவும் இல்லாம இந்த அளவுக்கு கரெக்டா பதமா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமா மாவு எடுத்துட்டு முறுக்கு பிழியறதுல உள்ள போட்டுக்கலாம். இப்போ மேல மூடி வச்சுட்டு ஒரு சில்வர் தட்டுல மெதுவா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கை வலிக்கிற அளவுக்கு ரொம்ப டைட்டாலாம் இருக்காது, ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். மெதுவா முறுக்கு ஷேப்ல அழகா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு கடாய் சூடானதும் அதுல பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் உள்ள சேர்த்துக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. முறுக்கு பிழிஞ்சு வச்சிருக்க தட்டை லேச கையில சரிச்சோம்னா அழகா வந்துடும். இப்போ அதை உள்ள சேர்த்துடலாம். இதே மாதிரி ஒன்னொன்னா உள்ள சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் கலர் மாறினதும் திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு மைதா முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உடச்சு கட்டுற பாருங்க, நல்ல மொறு மொறுன்னு இருந்தது.
ரொம்பவே டேஸ்டாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. இது வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.